அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். முதற்றே உலகு செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகுவேன் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருக்குறள் விழாவினை அறுபாடுபட்டு ஏற்பாடு செய்து இந்த அகவையிலும் ஒரு இளைஞர் போல துடிப்பாக இருந்து இந்த நாட்டிலே தமிழுக்கும் திருக்குறள் பரவலுக்கும் மிகப்பெரும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எமது மதிப்பிற்கும் மாண்பிற்கும் பெருமைக்குரிய ஐயா திருக்குறளார் கனிமொழியார் அவர்களை அப்படிதான் அழைக்கணும். திருக்குறள் நீ முடிசாமி சொல்லுவாங்க, இந்த மலேசிய மண்ணை பொறுத்தவரை கனிமொழியாரே திருக்குறளார். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் இப்பொழுது மின்னல் பண்பலை, அந்த காலத்திலே வானொலி ஆறு. நான் இளைஞனாக இருந்த காலத்தில் எல்லாம் எங்களுக்கெல்லாம் இந்த வானொலி ஆறை திறந்தாலே ஐயா ஆறுமுகத்தாருடைய குரல் தான் ஒழிக்கும். செய்தியிலும் சரி மலாய் மொழி பிரிவிலும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். ஐயா ஆறுமுகனார் அவர்களுக்கும் தமிழில் வானொலியில் எப்படி பழுப்பதுன்னா உச்சரிப்பது என்ற நிலையே, அது மிக கண்டிப்பாக இருந்து அந்த வானொலி துறையை செயல்பட்டு தமிழுக்காக அந்த துறையிலே பணியாற்றிய ஐயா பாலசேனா அவர்களே, அவரோடு இணைந்திருந்திருக்கின்ற பெரியோர்களே, எமது மலேசிய தமிழ் நெறிக்கழகத்தின் நேடலர் அன்பான தமிழனார் அவர்கள், என்னுடைய தமிழாரும் கூட, இந்த அவையிலே குழுந்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டித்துறை போல் என்னால் ஓடி ஆடி பாடி இந்த உரையை நிறுத்த முடியாது. அவருக்கு தனி சிறந்த கலை. ஆனால் நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்றேன். ஏறக்குறைய இந்த 30 மணித்துளிகளும் திருக்குறள் என்கின்ற தமிழரின் மறை, தமிழ் மறை என்று பெயர். மறைன்னு ஏன் பெயர் வைத்தாங்க? மறைனா மறைந்திருப்பது, மறைச்சிருப்பது என்றுதான் பொருள். இந்த மறை என்ற சொல்லுக்கான அடிப்படை பொருள் எதற்காக திருக்குறளுக்கு வைக்கப்பட்டது தமிழ் மறை என்று சொன்னால், எந்த பொருள் ஒரு முகாமையானாக அல்லது வெளியில் வைத்தால் பலர் அதை களவாடி கொண்டு சென்று விடுவார்களோ, அந்த அவ்வாறான விலை மதிப்புடைய பொருள்கள்லாம் வெளிப்பட வைக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள இப்ப தங்க நகைகள்லாம் இருக்கு, ஒரு 30 பவுன் தங்க நகை வீட்டில் வைத்திருக்க வைத்துக்கொள்ளு, அதை யாரும் வெளிப்பட வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. என்ன செய்வோம்? அதை பாதுகாத்து உள்ளுக்கு வைப்போம். பாதுகாத்து வைப்பதற்கு என்ன செய்வோம்? இன்னும் பொருள் அதை மறைச்சு வைப்போம். அவ்வாறு மறைத்து வைத்துன்ற காரணியத்தால் அதற்கு இன்னொரு பொருள் வந்தது, காத்து வைத்தல் என்ற பொருள் இந்த மறைக்கு வந்தது. மறை என்றால் என்ன பொருள்? காப்பு, காத்து வைத்தல், பாதுகாத்து வைத்தல். எப்படி தொன்மை மரபுகளை, உண்மை இலக்கண மரபுகளை காத்து இயங்குவதால் தொல்காப்பியம் என்று வந்ததோ, அதுபோல தமிழரின் வாழ்வியல் நெறிகளை இந்த உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய அந்த அறநெறி கூறுகளை இரண்டே அடிகளில் 7 சீர்களில் மிக மிக நுட்பமாக, மிக மிக நுண்ணியதாக, நுண்மான் நுழை புழம் என்று சொல்வார் வள்ளுவர். இந்த சொல் வைத்திருக்கார்கள், திருக்குறள் தான் பார்க்கலாம். நுண் மான் நுழை குளம், நுணுகிய அறிவு, மிக விரிந்த அறிவு, ஆழ்ந்து பார்க்கிற அறிவு. குளம்னா அறிவு என்று பொருள். இன்னொரு இடத்துல சொல்வார் அக்கி அகன்ற அறிவு என்று சொல்வார். அக்கி அகன்ற அறிவு, திருக்குறள் தான் அதை சொல்ல பார்க்கலாம். அது என்ன அக்கி அகன்ற அறிவு? அக்கி என்றால் என்ன? நமக்கெல்லாம் தெரிந்தது அக்கி என்பது உடம்புல வர உப்புளம் இல்லைங்களா, அதான் அக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ் சொல் தான். வெப்பம் என்ற வெப்பத்தால் வருகின்ற கொப்புளம்னு அதுக்கு பெயர் பொருள். இங்கு அக்கேனம் இருக்கும்,
அக்கண்ணா இருக்கும். அக்கி அக்கிய என்று சொல்வார்கள். அக்கிய அறிவு. ஏன் அக்கிய அறிவுன்னு அறிவுக்கு சொல்லணும் திருவள்ளுவர் திருக்குறள் என்றால், அக்கு என்றால் கூர்மை என்று பொருள். கூர்மை என்று அதற்கு பொருள். அதுக்கு வேறு சொல் விளக்கலாம், சொல்லலாம், செய்யலாம். அது இதற்குரிய நேரம் இல்லை. இது அப்படியே ஆங்கிலத்தில் அக்யூட், அக்யூரேட், துல்லியம், கூர்மை என்ற பொருள். அப்படி மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இந்த சொல் வழங்குகிறது. இதனை அக்கிய அறிவு என்று வள்ளுவர் பயன்படுத்துகிறார். எனவே அவ்வாறான நுட்ப சிந்தனைகளை செய்திகளை தம்மதத்தே பாதுகாத்து வைத்திருக்கின்ற கர்ணி என்றால் திருக்குறளை மறை என்று கூறுவார்கள். இது தமிழரால் தமிழில் எழுதப்பட்ட கரணியத்தால், தமிழ் நெறியை உணர்த்திய கரணியத்தால் இதற்கு பெயர் தமிழ் மறை. இப்பொழுது நான் இங்க மாணவர்கள் இருந்தார்கள், பெரியவர்களும் என்னோடு கலந்துரையாடலாம். சில வினாக்களை நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பதான் நண்பர்கள் உணவு எடுத்து இங்கே அமர்ந்து எல்லாரும் சாப்பிட்டோம். ஐயா ஆறுமுகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த வழுதுணங்காய் என்று சொல்லப்படுகிற கத்தரிக்காய், அதுக்கு இன்னொரு பேர் வழுதுணங்காய். அது அவர் சுவைக்கு மகிழ்ந்து சாப்பிட்டார். எனவே அந்த உந்த களைப்பு, சுவைத்து சாப்பிட்ட அந்த களைப்பு இயற்கையா இருக்கும் அந்த நேரத்தில். இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த தமிழ் சுவையை, இந்த திருக்குறள் சுவையை நீங்க சுவைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருக்குறள் என்று சொன்னாலே மூன்று பேரை நாம் இந்த இடத்துல நினைவுறுத்த வேண்டியிருக்கிறது. மூன்று பெருமக்கள், மூவர், இந்த மூவரை நினைவுறுத்த வேண்டியிருக்கிறது. இவர்களை மறக்க முடியாது. திருக்குறளுக்கு விளக்கம் சொல்வது ஒன்று, திருக்குறளை பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்வதும். திருக்குறள் எப்பொழுது கண்டெடுக்கப்பட்டது, இதற்கு ஒரு வரலாறு உண்டு. ஆங்கிலேயர் காலத்தில் தான் திருக்குறள் பேரளவாக அச்சுக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர் காலம் வரலாற்று ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட ஏறக்குறைய கிபி 18 நூற்றாண்டு. இந்த கிபி 18 நூற்றாண்டு பிள்ளைகள் தெரியுமா, கிறித்து பிறப்பதற்கு முந்தி, கிறித்து பிறப்பதற்கு பிந்தி. 1700 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2024 இது கிபி 21. அது 1700 காலகட்டம், 700 பிந்திய காலகட்டம். அதனால அது கிபி 18 என்று சொல்வார்கள். இந்த காலகட்டம் ஆங்கிலேயர்களுடைய காலகட்டம். தமிழ்நாடு இந்திய முழுக்க ஆங்கிலேயருடைய கிழக்கிந்திய குழுமம், அது கம்பெனி அல்லது கும்பனி என்று சொல்வார்கள், அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அவர்கள் கண்டுகிற திருக்குறள் தென்பட்டது. அதே காலகட்டத்தில் நான் சொன்னேன், மூவரை மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. வரலாற்றில் முதன் முதலாக திருக்குறளுக்கு ஒருவர் வகுப்பு எடுத்தார். வரலாற்றில் இப்பொழுது ஐயா திருக்குறள் வகுப்பு நடத்துறாங்க, நானும் பல இடங்களில் திருக்குறள் வகுப்பு நடத்தியிருக்கிறேன், ஆசிரியர்கள் திருக்குறள் வகுப்பு நடத்தியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் முதன் முறையாக வரலாற்றில் ஒருவர் திருக்குறளுக்கு வகுப்பு நடத்தினார். யாராவது சொல்ல முடியுமா, முதன் முறையாக யாரு? கொஞ்சம் சிறுவர்கள் முதல் முயலட்டும், தெரியலன்னா பெரியவர்கள் சொல்லட்டும். முதன் முதலாக வரலாற்றில் திருக்குறளுக்கு வகுப்பு நடத்தினார் அவர் தான். இந்த ஆண்டு 1867 யாராவது சொல்ல முடியுமா? சரி, பெரியவர்கள் முயலாம். யாருங்க? யார்? அருச்சுடர் ராமலிங்க அடிகளார். அருச்சுடர் ராமலிங்க அடிகளார் தான் முதன் முதலாக திருக்குறள் வகுப்பு நடத்தியதாக வரலாற்றில் குறிப்பு இருக்கு. அவர் அவருடைய மிக நெருங்கிய தோழர், அவரோடு மிகுந்த மதிப்புற்ற தொழுவூர் வேலாயுதனார் என்கின்ற ஒரு பெரும் புலவர், ஒரு ஆசிரியர், அவரை கொண்டுதான் இந்த வகுப்பு நடத்தினர். பொதுமக்களுக்கு இந்த திருக்குறள் சென்று சேர வேண்டும். ஏனென்றால் வள்ளலாருக்கு திருக்குறள் மீது மிகுந்த பற்று, மிகுந்த பேரன்பு. ஏன்னா அது உள்ள கருத்து நுட்பங்கள், வள்ளலார் சொல்கின்ற சிந்தனைகளை 2000 முன்பதாகவே வள்ளுவர் பதிப்பித்திருக்கிறார். வள்ளலார் புலால் உண்ண மாட்டார். கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் பேசுவது திருக்குறள், அறத்தை பற்றி பேசுவது திருக்குறள். எனவே வள்ளலாருக்கு திருக்குறள் மீது மிகுந்த பற்று, திருக்குறளை பரப்ப வேண்டும் என்று முனைந்தார். அதனால் திருக்குறளுக்கு வகுப்படுத்தார், பொதுமக்களுக்கு எளிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று.
ஆனால் புலவர் தொழுவூர் வேலாயுதனார் என்பவர் அவர் படிப்பிக்கின்ற பொழுது நாம் பேசுவது போல இயல்பான நடையில் பேசவில்லை. அந்த காலத்துல கொஞ்சம் கடுநடையில் தான் பேசுவார். மக்களுக்கு புரியவில்லை. மக்கள் சென்று வள்ளலாரிடம் முறையிடுகிறார்கள், ஐயா என்ன ஐயா திருக்குறளை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், ஒன்றுமே விளங்கவில்லை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையார் உழை அப்படின்னு ஒரு குரல் இருக்கிற வைத்துக் கொடுங்களேன். இதுல ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அப்படின்னு இருக்கிறது. அதர் தான் என்ன? அதர் என்றால் என்ன? அதர் என்றால் வழியின் பொருள். வெற்றி என்பது, வெற்றி என்கிற ஆக்கம் என்பது வழி கேட்டு ஓடி வருமாம். யாரு யாரை நோக்கி வழி கேட்டு ஓடி வரும் என்றால் ஆக்கம் அதர் வினாய்னா கேட்டு, அதர் வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உடை. எவர் ஒருவர் எந்த வகையான அயர்வு பாராமல், களைப்பு பாராமல், ஓய்வு ஒழிச்சு நின்று நான் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று உழைக்கின்றாரோ அவரை நோக்கி வெற்றி என்பது தேடி வரும். அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், அவர் வீடு எங்கே இருக்கிறது அதற்கான பாதை சொல்லுங்கள். ஆக்கம் அதர் வினாய் செல்லும். எனவே அதர் என்பது வழி என்று பொருள். அதனாலதான் கால் அதற்கு ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், எதுக்கு இந்த பழகடி சன்னல் இல்லையா, இந்த சன்னலுக்கு தமிழ்ல கால் அதர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பழந்தமிழ் சொல்றான் அதர்னா வழி, கால்னா காற்று, அசைவது கால் காற்று, காற்று வருகின்ற வழி என்று பொருள். அதை கொஞ்சம் பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்கெல்லாம் ஐயா சொன்னது போல தூய தமிழ் சிந்தனையாளர்னால காலதர் சன்னல் சொல்ல மாட்டோம், காலதர் பழகடி சாதகமா சொல்லும் போது அது என்ன, காலதரா, காலதரா அல்லது காதலரா என்றுலாம் பகடி செய்தார்கள், எழுத்திலும் எழுதினார்கள். இந்த சொல் திருக்குறளில் பயந்திருக்கிறது, புரியவில்லை. தொழூர் வேளாயுதனார் அவர்கள் வகுப்படுக்கும் போது புரியவில்லை. வள்ளலாரும் சொல்கிறார்கள், வள்ளலார் சொன்னாலாம் அந்த மூடமுண்ட புலவனை அழைத்துவார். வள்ளலார் பயன்படுத்திய வரி சொல்வார்கள், அந்த மூடமுண்ட வித்துவானை அழைத்துவார். அவரிடம் போய் சொல்கிறார்கள், அவர் காதில் விழுந்து விட்டது. வள்ளலார் மூடமுண்ட புலவன் சொல்லிவிட்டாரே, அவர் பதை பதித்து வள்ளலாரிடம் சொல்கிறார், என்ன ஐயா என்னை போய் மூடமுண்ட புலவன் என்று சொல்லிவிட்டீர்களே, நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன், நான் சரியாக தானே சொன்னேன், நீர் தான் தவறாக உணர்ந்து விட்டீர். இப்படியா மூட முண்ட புலவன் இப்படி மக்கள் நடுவில் சொல்லலாமா? மூடத்தை உண்ட புலவன், மூடத்தை உண்ட புலவன், இந்த மூடத்தனங்களையெல்லாம் உண்டு செறித்து விட்டு அவர்களுக்கு வழி வழிகாட்டுகின்ற புலவன் ஒரு பொருள், நீ அப்படி எடுத்துக்கொள் என்று வள்ளலார் விளக்கம் சொன்னார். எனவே திருக்குறளுக்கு வரலாற்றில் முதன் முதலாக வகுப்படுத்தவர் அருட்சுடர் ராமலிங்க அடிகளார். பிள்ளைகள் பெரியவர்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. எந்த ஆண்டு? 1867. இது பலருக்கும் தெரியாது. இரண்டாவது, திருக்குறள் என்பதை முதற்கண் வெளிப்படுத்தியவர், வெளிப்படுத்தியவர் ஒரு ஆங்கிலேயர். யார் தெரியுமா? அந்த ஆங்கிலேயருடைய வீட்டில் ஒரு சமையல்காரர் பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த சமையல்காரரிடம் பல ஓலைச்சுவடிகள், சிதைந்து போன ஓலைச்சுவடிகள், ஓலைச்சுவடிகளை கொடுத்து இதெல்லாம் பயன்படாது, அடுப்பில் போட்டு எரித்து விடு, சமையலுக்கு பயன்படுத்தி விடு, சமையல் பண்ணுவதற்கு எரித்து விடு என்று கொடுக்கப்பட்ட பொழுது அந்த சமையல்காரர்கிட்ட சேர்ந்தால் அதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். அதுல ஒரு முழு ஓலைச்சுவடி கிடைத்து விட்டது. அந்த முழு ஓலைச்சுவடி கிடைத்ததை எடுத்து பார்த்தா அருமையான வரிகள், அருமையான சிந்தனைகள், இடத்திற்கரிய முதுசும் கருமூலம். அதை ஓடோடி கொண்டு அந்த ஆங்கில துறைமாரன் காட்டுகிறார், என்ன ஐயா இதற்கு எரிக்க சொல்கிறேன், இது முழுமையாக இருக்கிறது என்று பார்த்தால் திருக்குறள். அப்படி கையில் பிடித்து கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர், கொண்டு போய் கொடுக்கப்பட்டு படித்தவர் ஒரு ஆங்கிலேயர். யார் தெரியுமா? இதுவும் அந்த கிபி 18 நிகழ்ந்த நிகழ்ச்சி தான். யார் தெரியுமா? தெரியுமா யாருக்காவது அந்த ஆங்கிலேயர் பேர் தெரியுமா? அதே கிபி 18 அந்த காலத்தில் கால்டுவெல் என்கின்ற ஒரு பெருமகனார் இருந்தார். அவருக்கு மூத்த பெருமகனார் இந்த ஆங்கில துறைமார். அவர் பெயர், அவர் எப்போதும் தன் பெயரை எப்படி எழுதுவார், இந்த இசு புசெல்லாம் போட்டு எழுத மாட்டார். அவர் தமிழ் இலக்கணத்தை கொஞ்சம் படிச்சிருக்கிறார். அதனால அவருடைய பெயர் என்றால் எல்லீசன்,
கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லீசன் தான் அதை வாங்கி படித்து அது உள்ள திருக்குறளின் பல பகுதிகளை ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழிபெயர்த்தார். முழு குறளை அல்ல, ஒரு சில பகுதிகளை மட்டும் மொழிபெயர்த்தார். முழு குறளையும் மொழிபெயர்ப்பு முன்பதாக அவருடைய 40 அகவையில் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற பொழுது நச்சு உணவு அருந்தி தவறுதலாக அருந்தி சில சதி செய்து கொண்டு விட்டார்கள் சொல்கிறார்கள். அந்த உணவு அருந்தி மதுரை பகுதியில் அவர் இறந்து போனார். எல்லீசன் அவர் பல ஓலைச்சுவடிகளை மீட்டு கொண்டு வந்தவர். தேம்பாவணி என்கிற ஓலைச்சுவடி அவர் தான் பதிப்பித்தார் என்று சொல்வார்கள். திருக்குறளை ஒரு வகையில் இந்த தமிழருக்கு அல்லையா சமையல்காரர் அடுத்தளிக்க போனார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? அவர் யாரு தெரியுங்களா? அவர் வேறு யாரும் அல்ல, அயோத்திதாசர். கேள்விப்பட்டிருக்கீங்களே அயோத்திதாசர். அயோத்திதாசருடைய தாத்தா இந்த சமையல்காரர். அவர் பெயர் கந்தப்பன். கந்தப்பன் கையில் தான் அது கிடைத்தது. அவர் எல்லீசிடம் கொடுக்க எல்லீசரை மொழிபெயர்த்து படித்து அது பற்றி சிறப்புகளை அறிந்து கொண்டதாக வரலாற்றில் குறிப்பிருக்கிறது. அது மட்டும் செய்யவில்லை எல்லீசன். சென்னையிலே அவர் ஆட்சியராக இருந்த பொழுது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. பல இடங்களிலே கிணறு வெட்டினார்கள். அப்பொழுது அந்த வெள்ளைக்கார காலத்தில் கிணறு வெட்டி மக்களுக்கு நீர் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி வெட்டப்பட்ட கிணற்று பகுதியிலே இவர் தமிழை கற்றவர் என்ற காரணத்தாலே பாடலாக எழுதி திருக்குறளை அவங்க பதிப்பித்து எல்லீசனால் பதிப்பிக்கப்பட்ட பாடப்பெற்ற பாடல் என்று குறிப்பிருக்கிறது. அந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள். எல்லீசன் என்னும் இயற்பெயர் பெயருடையோ திருவள்ளுவ பெயர் தெய்வ செப்பி அருங்குறள் 100 அறப்பாளினுக்கு தங்குபலன் நூல் முதலா உதாரணங்களை பெய்து இங்கிலீசு இங்கிலீஷ் இல்ல இங்கிலீசு தனி இனங்கள் மொழிபெயர்த்தோர் அப்படின்னு அந்த வரியும் இன்னொரு பாட்டு இருக்கு. என்னை படித்துக் கொண்டுதான் நேரம் போயிடும். அதுல குறளையும் அவர் கையாண்டிருக்கிறார். இப்ப திருக்குறள் மீது இவ்வளவு மதிப்பு கொண்டு வெளிப்படுத்தியவர்கள் இந்த 2வது ஆள் எல்லீசன். முதலாவது யார்? முதலாவது யார் நான் சொன்னவர் யார்? அரிச்சுள்ள ராமலிங்க அடிகளார். 2வது அவர் யார்? எல்லீசன் அவர்கள். இவருடைய வரலாற்றெல்லாம் நீங்க போய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது பெரியவர், இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். இவர் சொல்கிற செய்தியை முதல்ல நான் சொல்கிறேன். திருவள்ளுவர் கூறியுள்ள கருத்துக்களில் ஒன்றேனும் ஒழுக்க குறைபாடு உள்ளதாக காணப்படாது. ஒன்றேனும் ஒழுக்க குறைபாடு உடையதாக காணப்படாது. அறிவு உள்ளவர் யாரும் மறுக்க முடியாது. வெறுக்க முடியாத கருத்துக்களை அமைத்துத்தான் அவர் திருக்குறளை ஏற்றியுள்ளார். அதற்கு அடுத்து ஒரு செய்தி சொல்கிறார். குறளை ஊன்றி படிப்பவர்கள் எல்லோரும் நிச்சயம் தன்மான உணர்ச்சி பெறுவார்கள். அரசியல் அறிவு, சமூக ஞானம், பொருளாதார ஞானம் ஆகிய அனைத்தும் அதில் அடங்கியிருக்கிறது. வள்ளுவர் நமக்கு திருக்குறள் எனும் ஊன்றுகோலை தந்திருக்கிறார். நமக்கு கண் இல்லை, கண் இருந்தாலும் வழுக்கல் மிகுந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த திருக்குறள் எனும் அந்த வழுக்கல் மிகுந்த பாதையில் நடப்பதற்கு உற்றுளி உதவக்கூடிய ஒரு பெருங்கருதி திருக்குறள் என்கின்ற ஊன்றுகோலில் திருவள்ளுவரே திருக்குறள் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கின்றார். இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்க முடையார் வாய்ச்சொல். வழி இழுத்து விடுகிறது, வழுக்கி விடுகிறது. அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும். நடக்க வேண்டும் என்றால் நாம் வழுக்கி விழாமல் நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கருவி என்ன தெரியுமா? ஊற்றுக்கோல். ஊன்றுகோல் என்று சொல்லுவோம், ஊற்றுக்கோல் என்று சொல்லுவோம். அதை பிடித்து விழாமல் பாதுகாப்பு அகவை முடிந்தவெல்லாம் ஊற்றுக்கோலை பயன்படுத்துவாங்க. அப்படியானது திருக்குறள் அப்படியானது ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒருவர் உங்களுக்கு தலைவனாக வரலாம், ஒருவர் உங்களுக்கு ஆசானாக வரலாம், ஒருவர் உங்களுக்கு வழிகாட்டியாக வரலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் யாருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் உடையவருடைய பேச்சை கேட்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் சரியான வழியை காட்ட முடியும் சொல்வது திருவள்ளுவர் திருக்குறளில். அப்படியான ஊன்றுகோல் போன்றது திருக்குறள். எனவே தமிழர்கள் அந்த ஊன்றுகோலை பற்றி கொண்டு இருக பற்றி கொண்டு நடக்க வேண்டும். இப்படி சொன்னவர் ஒருவர். இவர் யார் தெரியுங்களா? இவர்
முதலாம் அவர் திருக்குறளுக்கு முதன் முதலாக வகுப்படுத்தவர். இரண்டாம் அவர் திருக்குறளை அச்சிட்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார். மூன்றாம் அவர் திருக்குறளுக்கு முதன் முதலாக மாநாடு நடத்தி எங்கெங்கும் திருக்குறளை பரப்பி பட்டி தொட்டியெல்லாம் திருக்குறளை பரப்பினார். அவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? 1948 1548 அவர் பேசின பேச்சு, 1949 அந்த மாநாடு மிகப்பெரிய அளவு நடந்தது. அந்த மாநாட்டில் திருவி கல்யாண சுந்தரனார், நாமல சோமசுந்தர பாரதியார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், திருக்குறளார் வி முனுசாமி, பேராசிரியர் இலக்குவனார், சக்கரவர்த்தி நயினார், பன்மொழி புலவர் அப்பாதுரையார், புலவர் குழந்தை, கலைவாணர் என்எஸ்கே, அறிஞர் அண்ணா போன்றவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இவர் கூட்டிய மாநாட்டில் அந்த மாநாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? திருக்குறள் பொங்கல் தமிழர் திருநாள். அந்த நாள் நடத்தப்பெற்ற மாநாடு திருக்குறள் தமிழர் நெறி விளக்க மாநாடு. திருக்குறள் தமிழர் நெறி விளக்க மாநாடு. இந்த வரலாறு பலருக்கு தெரியாது. இந்த மாநாட்டை நடத்தியவர் இந்த மூன்று பேர்ல கடைசியா நான் சொன்னது 1949 இந்த மாநாடு நடத்தப்பெற்றது. யாருக்காவது தெரியுமா யார் இந்த மாநாடு நடத்தியவர்? அது அவர் தான். வேறு யாராவது பேச்சு நல்லா இருக்கும். தந்தை பெரியார். இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல இந்த கருத்தை சொல்லியவர். தமிழர்கள் திருக்குறளை ஊன்றுகோல் போல பற்றி கொண்டு இருக்க நடக்க வேண்டும் என்று கூறியவர், பட்டி தொட்டையெல்லாம் திருக்குறளை பரப்ப வேண்டும் என்று கூறியவர், 1949 திருக்குறளுக்கென மிகப்பெரிய மாநாட்டை கூட்டியவர், அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தம்மோடு வந்த அறிஞர்களுக்கெல்லாம் திருக்குறளை சென்று பரப்புங்கள் என்று கூறியவர், அதோடு திருக்குறளுக்கு கடவுள் வாழ்த்துக்கு இவரே தனியாக உரை எழுதியவர். அந்த உரையை நான் வைத்திருக்கிறேன். திருக்குறளுக்கு தனியாக உரை எழுதியவர். இப்படியான பல பணிகளை திருக்குறளுக்கு செய்த ஒரு பெருமகன் தந்தை பெரியார். இந்த மூன்று பேரையும் வரலாற்றில் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் பலருக்கு இந்த செய்தி முடியாது. ஏனென்றால் படிப்பதில்லை. காலையில் சொன்னது போல எல்லாரும் பலர் எதை பார்த்துருக்காங்கன்னா அந்த புல்லணத்தில் வந்த செய்திகளை, முகநூலில் வந்த செய்திகளை, சாற்றில்லாத செய்திகளை படித்து நம்பி கொண்டு போகிறவர்கள், ஆராய்ச்சி செய்வதில்லை, படிக்கிற மக்களில்லை, ஆய்வதில்லை. மனோன்மணி அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீண்ட ஆய்வுகள் செய்தல், சுருக்க உரைகளாக மட்டுமே படிக்கிறார்கள், உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள். சரி, அடுத்த செய்தி. நீங்க என்னுடைய படம் இருக்கிறது இந்த அரங்க சுற்றிலும் நீங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய உருவத்தை வரைந்து படமாக்கி திருக்குறளை பற்றிய செய்திகளும் திருக்குறளும் அங்கே எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயாவுடைய மிகப்பெரிய முயற்சி. இந்த நாட்டில் திருக்குறளுக்கு என் நான் பார்த்த அளவில் ஐயா கனிமொழியார் போல இதுவரை யாருமே உரை விளக்கம் செய்ததில்லை. நான் பார்த்த அளவில் இதற்குன்னு திருக்குறளுக்கு அதிகமான யாரும் உரை எழுதியதில்லை. இந்த நாட்டை மலேசிய நாட்டை பொறுத்தவரை நான் சொல்கிறேன். அதற்கான தகுந்த விளக்க உரையை எழுதி வெளியிட்டவர் ஐயா கனிமொழியார். இந்த அரங்கை சுற்றிலும் திருவள்ளுவருடைய திருவுருவப் படமாக இந்த திருவள்ளுவர் படத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. திருவள்ளுவர் படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அணிந்திருக்கிற அந்த உடை இருக்கு இல்லையா, மேல் மேல் ஆடை, அது என்ன நிறத்தில் இருக்கிறது? என்ன நிறம்? வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறம், வெள்ளை நிறத்தை தான் பண்டை புலவோர் அணிந்திருந்தார்கள் என்று சொல்லி அவரும் அணிந்து அவருக்கும் அந்த உருவத்தை வெள்ளை நிறத்தை அணிவித்திருக்கிறார்கள். அருச்சுட ராமலிங்க அடிகளாரும் போட்டிருந்த உடையும் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் தான். அந்த வெண்மைக்கு எந்த வகையான நிறமும் கிடையாது, எந்த வகையான சார்பும் கிடையாது. வெண்மை, வெள்ளை, தூய்மை, மனத்துக்கள், மாசி, இளன், ஆதல், அனைத்து, அறம், ஆகுல, நீர, பிற. பாண்டித்துறை நான்கு கூறுகள் இருக்கக்கூடாது சொன்னாரு. அதே போல இன்னொரு நான்கு கூறுகளும் இருக்கக்கூடாது, மனத்தாலேயே பதிய வைக்காது வள்ளுவர் சொல்றாரு. இன்னொரு நான்கு கேடுகளை மனத்தாலேயே பதிய வைக்காதீங்க. அப்படி பதியவே இருக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் அறம். அறம்னா என்ன? இந்த வள்ளுவர் தாத்தாவோட போய் கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், அறம்னா என்ன தெரியுமா? மனத்துக்கள் மாசு இல்லாமல், மனத்தால் பொருள் தூய்மையாக இருக்கல், மாசு இல்லாமல் இருக்கல். அப்படி என்ன மனத்தால்? ஐயா மனத்தால் மாசு இல்லாமல் எப்படியா தெரியும்? இந்த கையை மட்டும் பிடித்து எடுத்து பார்ப்பா முடியும்? முடியாது.
மனமாசாட்சிருத்தல் என்ன, அதுக்கு என்ன வரையறை என்று கேட்டால் வள்ளுவர் மிக அருமையாக சொல்கிறார், மனமாசாட்சிருத்தல் என்பது தம்பி அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நானும் இல்லாதிருப்பது. பிள்ளைங்க சொல்றாங்க என்னென்னமா சொல்லுங்க, ஒன்றாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான் இருக்கக்கூடாது. அழுக்காறு இருக்கக்கூடாது. அழுக்காறு என்ன பொருள், அழுக்கு உடைய ஆறு பொருள் அல்ல, அழல் அழல்னா நெருப்பு எரிவது, மன எரியக்கூடாது. ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து மனம் எரியக்கூடாது. இந்த வயிறு எரியுன்னு சொல்றோமா இல்லையா, அது போல மனம் எரியக்கூடாது. அழல்னா நெருப்புன்னு பொருள், எரிச்சல் பொருள். அந்த அழுக்காறு ஒரு மனத்தில் இருக்கக்கூடாது. அவா பேராசை எல்லாம் எனக்கே வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இருந்தால் பிறகு எழுத செய்வார். மூன்றாவது சொல்கிறார், அழுக்காறாவா வெகுளி. வெகுளி என்றால் என்ன, அளவிருந்த சீற்றம், கடும் கோபம் சீற்றம் இருந்தால் அறிவு இடம் அறிவு வேலை செய்யாது. கடுமையான உணர்ச்சி வைப்பட்ட கோபத்தில் இருக்கிற அறிவு வேலை செய்யாது. ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற பொழுது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. அருமையான பாடல். அந்த காலம் திரைசை பாடலாம் கேட்டோம், அவ்வளவு அருமையா இருக்கும். வாடி எழுதுகிற பாடம் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சாயல் இருக்கும். எனவே இந்த நான்கும் இருக்கக்கூடாது, அதுதான் அறம் என்று சொன்னவர் வள்ளுவர். எனவே அறம் சார்ந்த ஒருவர் அதை வெளிப்படுத்தணும், தூய்மை. அதனால வெள்ளுடை அணிந்திருந்தார்கள் பண்டை குழுவோருக்கு. இந்த படத்தை வரைந்தவர் யார் தெரியுமா, இந்த ஓவியத்தை வரைந்தவர், ஓர் இரு மணிக்குள்ளிகள் நான் நிறைவு செய்து விடுகிறேன். இந்த ஓவியத்தை வரைந்தவர் வரலாற்றில் 1952-59 இந்த காலகட்டம் இந்த ஓவியம் வரைய பெற்றது. இந்த ஓவியத்தை முதன் முதலாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா என்கின்ற ஓவியர். இந்த ஓவியத்தை வரைந்தவர் அவருக்கே தெரியாது, நான் வள்ளுவனைத்தான் வரைகின்றேன் என்ற எண்ணம் அவருக்கே தெரியாது. அவர் வீட்டில் ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார், ஒரு முகலாய மன்னனுடைய ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரோடு மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் காலைல படிச்சார்ல ஒரு பாடல், துன்பம் நேர்கையில் யாழிடத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, பாட்டு படிச்சார்ல ஐயா ரகுராமன் அவர்கள். அந்த பாடலை எழுதிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் வீட்டுக்கு செல்கிறார், பார்த்ததும் உடனே அவருக்கு அது வெறும் வரைவாக தான் இருந்தது, ஸ்கெச் வரைவாக தான் இருந்தது. உடனே சர்மா இந்த ஓவியத்துல நான் சொல்வது போல செய், ஏன் எதற்குன்னு கேட்காதே நான் சொல்வது போல செய் என்று சொன்னார். அந்த கொண்டையை கொஞ்சம் மேல முடிச்சு வை, இந்த வலது கையில ஒரு எழுத்தாணியை வை, இந்த இடது கையில ஒரு ஓலைச்சுடையவை, காலை அடக்கி போட்டு அமரும்படி செய், அந்த கால் விரல் இரண்டும் விரித்து விரிந்திருக்கும்படி செய் என்று வரைய சொன்னார். வரைந்து விட்டு பார்த்த பொழுது இவர் யார் தெரியுமா என்று கேட்டார். யார் ஐயா, இவர்தான் வள்ளுவர், நீ வரைந்த ஓவியம் இவர்தான் திருவள்ளுவர் என்று சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன், வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. இந்த ஓவியத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதனால அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் காமராசர் அவர்கள். காமராசர் பாவேந்தர் பால் மிக நெருங்கிய நட்புடன் உறவு கொண்டவர். காமராசர் புதுவைக்கு ஒரு விழாவுக்காக வருகிறார். எனவே பாவேந்தர் வீட்டுக்கு வரவழைத்து இந்த ஓவியத்தை திறந்து வைக்கிறார்கள். திறந்து வைக்கிற பொழுது பாவேந்தர் சொல்கிறார், இவர்தான் திருவள்ளுவர் என்று பாவேந்தர் அடையாளப்படுத்துகிறார். காமராசர் என்ன சொன்னார் தெரியுமா, புலவர் போல நான் இலக்கிய அறிவு இல்லாதவன், கல்வி அறிவு இல்லாதவன், எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது, ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். சொன்னது யாரு, காமராசர். அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது அதிகாரப்படியாக இந்த திருவுருவம் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவினுடைய துணை அதிபர் சாகிர் ஹுசேன் அவர்கள் சட்ட மன்றத்துக்கு வந்து திறந்து வைத்தார். அப்படி திறந்து வைக்கப்பட்ட ஓவியம் தான் இந்த ஓவியம். இதை வரைந்தவர் வேணுகோபால் சர்மா என்கின்ற ஓவியர். வரைய வழிகாட்டியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இது வரலாறு. பிறகு தமிழ்நாட்டு அரசாலேயே சட்டப்படியான உருவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்புக்கினிய பெரியோர்களே, என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது. இந்த
திருக்குறள் விளக்கம் செய்கிற நேரம் இல்லை. நீங்கள் ஐயா கனிமொழியார் அவர்கள் எழுதிய அந்த திருக்குறள் விளக்க உரையை வாங்கி பயிலுங்கள். திருக்குறளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். திருக்குறள் நமக்கு மிகப்பெரிய வாழ்வியல் நெறி, வாழ்வியல் நெறியை உணர்த்து வைத்திருக்கிறது. அந்த வே ஆஃப் லைஃப், த வே ஆஃப் லைஃப் நாங்கள் சொல்றாங்க இல்லையா, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படிதான் இயங்கணும். இதுதான் மாந்தன், மாந்தனை மாந்தனாக்க வல்லது திருக்குறள். மனுஷியாவிக்க மனுஷிய, இது கல்வி அமைச்சர் சொல்லப்பெற்ற ஒரு வரி. மனுஷியாவிக்க மனுஷிய, மாந்தனை மாந்தனாக்க வல்லது திருக்குறள். படித்தால் மாந்த குழந்தையைதான் மாந்தனாக வளர்க்கணும். ஆட்ட ஆட்டா வளர்க்க வேண்டிய தேவையில்லை, மாட்டா மாட்டா வளர்க்க வேண்டிய தேவையில்லை, ஒரு கோழிய கோழியா வளர்க்க வேண்டிய தேவை, அதாவது அது பாட்டு வளரும். ஆனா மனிதனா மனிதனா வளர்த்தாகணும். அவங்ககிட்ட நல்ல உணர்வை ஊட்டணும், நல்ல பண்பு நெறியை ஊட்டணும், நல்ல அறிவை ஊட்டணும். அதான் மட்டும் சொன்னார் இல்லையா, பெற்றெடுக்கிற பிள்ளைகளை அறிவுடைய பிள்ளைகளை உருவாக்குங்கன்னு மக்கள் பேர் அதிகாரம் அப்படிதான் இருக்கிறது. எனவே இந்த பண்புடைய மக்களை பெற்றெடுத்தால் எழுகின்ற தலைமுறை தோறும் நீங்க இப்போ குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்ன ஒரு வள்ளுவர். எனவே மாந்தனை மாந்தனாக உருவாக்க வேண்டும். அதற்கான மிகச் சிறந்த தமிழர் கையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டிய ஒரு மாபெரும் அறநூல், நெறிநூல், வாழ்வியல் நூல் நம்முடைய திருக்குறள். நான் கையில் ஏந்தியிருக்கிற திருக்குறள், இந்த திருக்குறள் இப்படி கையில் ஏந்தியிருக்க கேட்பார்கள், இது 1812 வெளியிடப்பெற்றது. இந்த திருக்குறள் 1812 வெளியிடப்பெற்றது. அப்பொழுது பதிப்பெற்று பெற்ற திருக்குறள் ஞான பிரகாசர், தந்தை ஞான பிரகாசர், தஞ்சை ஞான பிரகாசர் என்பவரால் வெளியிடப்பட்டது. 1000 தான் முதல் பதிப்பு வெளிவந்தது, நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது பதிப்பு எப்பொழுது தெரியுமா, 2016 இரண்டாவது பதிப்பு. அப்படியே கொஞ்சம் கூட மாற்றாம அப்படியே அச்சடித்து வெளியிட்டோம். முதல் அச்சிட்ட வெளிவந்த திருக்குறள் என் கரத்தில் இருப்பது. எனவே பெரியோர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் மணிகளே, சான்றோர்களே, திருக்குறளை நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையாக நீங்கள் எண்ணி பின்பற்றுங்கள். திருக்குறள் கற்றால் திருக்குறள் நம்மை மிகச்சிறந்த மாந்தனாக, அறிவாளராக, பண்பாளராக இந்த உலகில் உயர்த்தும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்காக பெருந்தகமை சான்ற ஐயா கனிமொழியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.